வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார் அண்ட் நான் தஹியா ஃபாத்திமா. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நோன்பு கஞ்சி ரம்ஜானுக்காக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரெசிபியை நம்ம கூட தக்கியா தான் ஷேர் பண்ண போகிறாங்க. என்ன தக்கியா, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆ, இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி. ஓகே, நீங்கள் வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம், இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பை. ஆ, நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன், டெடிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாத்திரம் வந்து சூடாகணும். ஸோ இப்போ வந்து பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 150 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். ஓகே, கோல்டன் ஆயில் தானே? ஆமாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பட்டு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராம்பு. கிராம்பு வந்து ஒரு 6-லேருந்து 7 கிராம்பு இருக்கு. இப்போ வந்து வெங்காயம். ஓகே, எவ்வளோ வெங்காயம்? வந்து 150 கிராம். ஓகே, 150 கிராம் வெங்காயமாக நீல வாக்கில் மெலியதாக நக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது நல்லா சால்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப கோல்டன் பிரவுன்லாம் ஆக வேண்டாம், ட்ரான்ஸ்லண்டா ஆன போதும். ஓகே, சோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ வெங்காயம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வாங்கிடுச்சு, நல்லா ட்ரான்ஸ்லண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். ஓகே, இந்த டிஷ்க்கு வந்து நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் க்ரீன் சில்லி தான். அதனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடியும் பச்சை மிளகாய் இருக்குமா, இல்லை இது கூட ஏதாவது போட போடுமா? இல்லை, இது கொஞ்சம் ஷார்ட்டே ஆகுது. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து புதினாவும், இது வந்து ஒரு 1/2 கப் ஓகே புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி. கொத்தமல்லி அதுவும் 1/2 கப். ஓகே, அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு 10 செகண்ட் சாட்டி பண்ணு. சரி, ஓகே. இப்போ வந்து இதில் கொந்தின கறி, அதாவது மின்ஸ்டு மீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ? ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் இருக்கு. இது வந்து அதே ஈக்குவல் குவாண்டிட்டி ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இல்லையா? ஓகே, இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸோ இப்போ வந்து இதில் பச்சை பருப்பு, அதாவது மூங் தால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ மூங் தால்? இது வந்து 200 கிராம். ஓகே, ஸோ 200 கிராம் மூங் தாலுக்கு எவ்வளோ ரைஸ் போடணும்? 250 கிராம்ஸ். ஓகே, இப்போ இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை, இது கொஞ்சம் நேரம் வந்து சாட்டே பண்ணணும். ஓகே, இந்த மட்டனும் மூங் தாலோட ஃப்ளேவர் வந்து கம்பைன் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து இதில் அரிசி சேர்க்க போகிறோம். இங்கே வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் அரிசி நோய் பண்ணி பாஸ்மதி, பாஸ்மதி இல்லாட்டி பொன்னி பச்சரிசி யூஸ் பண்ணலாம். இதை வந்து இப்படியே போட்டோம்னா கட்டி கட்டி ஃபார்ம் ஆகிடும், அதனால வந்து இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். சும்மா தேவையான சேர்த்தா போதும் இல்லையா? அரிசி கொஞ்சமாக ஊறுற அளவுக்கு போதும். ஓகேவா, பிடிச்சிக்கிட்டா? ம், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணணுமா? இது வந்து கொஞ்ச நேரம் வதக்கு. அரிசி போட்டு மறுபடியும் வதக்கணுமா? ம், வதக்கணும். இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து இந்த பருப்பும் அரிசியும் வேகிற அளவுக்கு தண்ணி, ரொம்ப அதிகமாக வேண்டாம்.
சோ ஒரு half லிட்டர் ஊத்தா கரெக்டா இருக்குமா? half cup போதுமா? போட்டா இன்னும் கொஞ்சம் போதும். இந்த ஸ்டேஜ்ல வந்து தக்காளி போட்டுக்கலாம். சரி, தக்காளி வந்து நம்ம சாட்டே பண்ணும்போதே போட்டுக்கலாம். அப்படி போட்டா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். மாறிடும். சரி, அதுக்காக வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தக்காளி? இது வந்து 100 கிராம்ஸ். ஓகே, இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து விசில் போடுறோம். ஓகே, எத்தனை விசில் விட போறோம்? 4 விசில். சரி, ஓகே, இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட போறோம் இல்லையா? 4 விசில் விட போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ண போறோம்? விசில் விட போறோம் இல்லையா? இப்படி தந்துடுறீங்களா? மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து எத்தனை விசில் விட போறோம்? 3 விசில். 3 விசில். ஓகே, 3-4 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் இல்லையா? அது பருப்பு அரிசி வெங்கற அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க போறோமா, லோ ஃப்ளேமில் வைக்க போறோமா? ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், செகண்ட் மற்ற விசில் எல்லாம் வந்து லோ ஃப்ளேம். ஓகே, அண்ட் அதுக்குள்ளே வந்து சைடில் தண்ணி வேணும் அப்படி, அது எதுக்காக? அது வந்து இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கெட்டி ஆயிடும். ஆமா, அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக லாஸ்டில் தண்ணி போடுவாங்க. ஏன்னா வந்து கஞ்சினா வந்து லிக்விட் ஃபார்ம்ல கன்சிஸ்டன்சில இருக்கும். அதனால வந்து இங்க ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் வந்து ஹீட் பண்ண வச்சிருக்கோம். ஓகே, இது வெந்ததுக்கு அப்புறம் இது எடுத்து அதல போட்டு மிக்ஸ் பண்ணிடுமா? ஓகே, சோ இப்போ அதோ வெயிட் பண்ணுவோமா? இப்போ வந்து ரெண்டு விசில் இருந்து ஸ்டீம் எல்லாம் இறங்கிடுச்சு. ஹோல் பண்ணிடுவோமா? இப்போ வந்து நம்ம அரிசி பருப்பு மட்டன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த சுடு தண்ணி ஊற்றிக்கலாமா? ஆ, ஊற்றுங்க. ஓ, நீ ஊற்றுங்க. போதுமா? போதும். இப்போ வந்து இது நல்லா கம்பைன் ஆகட்டும், அதனால ஒரு 10 மினிட்ஸ் சிம்ல கொதிக்க விடணுமா மறுபடியும்? சரி, ஓகே. சரி, இப்போ இது வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம், அதன் பிறகு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணியாச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? அம்மா சூடாக இருக்குல்ல. ஸோ பொதுவாகவே எனக்கு வந்து நோம்பு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லா மனமாக சுவையாக, இல்லை என்ன சொல்கிறது, டெய்லி கூடுதான் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நோம்பு கஞ்சியோட ஸ்பெஷாலிட்டியே என்னதுன்னா, ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு பவுல் நீங்கள் கஞ்சி குடித்தாலும் வந்து ஒரு 1 hour to 2 hours உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. வெரி நியூட்ரிஷியஸ், ப்ரோட்டீனும் இருக்குது, நல்ல ரிச்சான ஃபுட். ஓகே, ஓகே. ஸோ நீங்களும் மறக்காமல் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் ரம்ஜானுக்காக நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய போகிறோம். அண்ட் மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் தஹ்யா. தேங்க்யூ, பாய் பாய்.